எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுவோங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மக்கிட்ட 100 அதிகமான நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரைன்செல் மேக், கொக்கோ பிட் அவைலபிளாக இருக்குது. லோட்டஸ் டியூபர்ஸ், 100 மேலே டேபிள் ரோசஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டு அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்னு சொல்றீங்களோ அதுல நாங்க டிஸ்பாட்ச் பண்ணி கொடுத்துருவோம். செம்பருத்தியில் கிட்டத்தட்ட 200 மேலே இருக்குதுங்க. நம்ம ரெகுலராக பார்க்குற நாட்டு செம்பருத்தி வேறு, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செம்பருத்தி ஹைப்ரிட் செம்பருத்தி. இதோட இதழ்கள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். நாட்டு செம்பருத்தியோட இதழ்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிசாக இருக்கிற மாதிரி இருக்கும், சாஃப்டாக. செம்பருத்தியை நம்மளால் மாடி தோட்டத்திலே ரொம்ப அழகாக க்ரோ பண்ண முடியுங்க. செம்பருத்தியில் நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரு கொஷின், மாவு பூச்சி வருதுங்க, அது வராமல் இருக்க என்ன பண்ணுறது? அப்படி இல்லைன்னா செடி மட்டும் நல்லா பெருசாக இருக்குது, எங்களுக்கு பட்டே வரமாட்டேங்குது அப்படின்றது தான். நீங்கள் மாவு பூச்சி வருது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக தண்ணி விடும்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்போது அந்த ப்ரஷ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாவே அது போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா வெர்டிசிலியம் லெக்கானி அப்படின்ற நம்ம ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் இருக்குது, நீங்கள் அது கூட ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செம்பருத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல்னே சொல்லலாம். நிறைய பேர்த்துக்கு நிறைய கலர் பிடிச்சாலும் இந்த பர்பிள் கலர் செம்பருத்தி மேலே நிறைய பேருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ரோசஸில் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டைகர் ரோஸு, மிட் நைட் ப்ளூ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சில ரகங்கள் பிடிக்கிற மாதிரி செம்பருத்தியில் இந்த பர்பிள் கலர் செம்பருத்தி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. இந்த செடி இப்போ நீங்களே பார்க்குறீங்க, ரொம்ப குட்டியாக இருக்குது. இதிலேருந்து நாங்கள் கட்டிங்ஸ் இன்னும் போட ஆரம்பிக்கலைங்க. கட்டிங்ஸ் போட்டு சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். தரையில் வைக்கும்போது செம்பருத்தி செடிக்கு பெருசாக எந்த ஒரு கேரிங்குமே இல்லைங்க. ஆனால் மாடி தோட்டத்தில் வைக்கும்போது நம்ம எந்த செடி வச்சாலுமே பூக்கிறதுலேருந்து காய்க்கிற வரைக்கும் நாம் தான் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். அதே மாதிரி தான் செம்பருத்திக்கு, நீங்கள் செடி வளர்கிறதுக்கு மட்டுமே ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்க அப்படின்னா அது பூக்கள் பூக்காது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, குட்டி செடி தான், நாங்கள் வந்து அந்த பெயிண்ட் பக்கெட்டில் தான் வச்சுருக்கோம். ஆனால் எவ்வளோ பட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க இல்லைங்களா, ஒவ்வொரு இலைக்குமே பட்ஸ் இருக்குது. ஒரு 10 ஒன்ஸ் அந்த சாயில் கலரி விட்டு சீவிட் கிரானுவல்ஸ் ஒரு ஸ்பூன் போல் வைக்கலாம். அதுக்கு அடுத்து செட்டு எப்சம் சால்ட் வந்து ஒரு ஸ்பூன் போல வைக்கலாம். எப்பவுமே ஃபெர்டிலைசர் மாத்தி வச்சீங்க அப்படின்னா தான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்க ஒரே ஃபெர்டிலைசர் கண்டினியூ பண்ணாலுமே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காது. அதே மாதிரி நர்சரியில் பார்க்கும்போது எங்களுக்கு பூக்கள் பெருசாக இருக்கு, வீட்டில் பார்க்கும்போது சின்ன சின்னதாக தான் பூக்குது அப்படின்னா நீங்கள் வந்து போன் மீல் ஒரு ஸ்பூன் போல் பாட்டிங் மிக்ஸ்லேயே ஆட் பண்ணணும். அப்படி இல்லைனா ராக் பாஸ்பேட் வந்து நீங்கள் பாட்டிங் மிக்ஸில் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது நர்சரியில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி நல்லா பெரிய சைஸில் உங்களுக்கு பூக்கள் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நாளாக தேடுற ஏதாவது செம்பருத்தி செடி இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக நாங்கள் கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.